இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நிச்சயத்துக்கு இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்களை கொடுக்கப்பட்ட இறைச்சி எபிரேயர் 4:12 கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, ஆற்றல் வாய்ந்தது. அவருடைய வார்த்தை உயிர் உள்ளது. ஏன்னா நம்ம யோவான் அச்சதி 1:1 வாசிக்கின்ற போது, ஆதியிலே வார்த்தை இருந்தால், அவர் கடவுளோடு இருந்தார், அவர் கடவுளுமா இருந்தார், வார்த்தை தான் மனு உருவானார். யோவான் அச்சதி 1:14 வாசிக்கிறோம், வார்த்தை தான் மனு உருவானார். இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வார்த்தை தான் மனு உருவானார். இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை. ஆகவே தான் சொல்லப்படுகிறது, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. இது இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அதுக்கு உதாரணமா பார்க்கலாம். திருப்பாடல் 107:20 வாசிக்கிறோம், கடவுள் தம் வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். ஏனெனில் அந்த வார்த்தையில் ஆற்றல் இருந்தது, அந்த வார்த்தை உயிர் உள்ளது. திருப்பாடல் 119:9 வாசிக்கிறோம், ஒரு இளைஞன் தன் வாழ்க்கையில் எப்படி புனிதனாய் மாறக்கூடும், கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிப்பதால் தான். ஏனெனில் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, அது ஆற்றல் மிக்கது. அதே திருப்பாடல் 119:11 வாசிக்கிறோம், இறைவா உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதபடி என் வசனத்தை, உம்முடைய வசனத்தை என் இதயத்தை இருத்தி உள்ளேன். காரணம் என்ன? கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. எல்லாவற்றுக்கும் மேலாக யோவான் அச்சதி 8:32 வாசிக்கிறோம், உண்மையை அறிவீர்கள், வார்த்தை அறிவீர்கள், அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்விதமான காரியங்களை இந்த வார்த்தை செய்கிறது. காரணம் என்ன? அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு ஆற்றல் இருக்கிறது, அந்த வார்த்தை உயிர் உள்ளது. அந்த உயிருள்ள வார்த்தை, வல்லமிக்க வார்த்தையை சுவைப்போம், சுமப்போம், அதனுடைய விடுதலை பெறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.